Hi friends, welcome to my channel. Spicy cheese bread. Suvayaga eppadi seiyalangiradha paakalam. Vaanga video ku polam. Poradhukku munnaale channel subscribe pannaama irundha marakkam subscribe pannirunga. Cheese naale ellarkum romba pidikum. Kaalaila breakfast avum saapidalam. Evening snacks avum idhu maari bread senju kudunga. Kuzhandhaigal virumbi saapiduvaanga. Oru bread piece eduthu oru thattla vechirken. 2 spoon alavu red chili sauce. 1 spoon எடுத்து பிரெட்ல எல்லா பாகமும் வர மாதிரி இது மாதிரி தடவி விட்டுக்கலாம் red chili sauce பிரெட்ல போட்டாச்சுங்க அதுக்கு மேல milk mist cheese Slice வந்து ஒரு பீஸ் அளவு வச்சிருக்கேன். சீஸ்க்கு மேலயே 2 ஸ்பூன் அளவு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு மேல குடமிளகாய் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெங்காயத்து மேலயே சேர்த்துக்கலாம். நல்ல கார சரமா இருக்கும் சீஸ் போடறனால பீசா மாதிரி இருக்கும் பிரெட் சாப்பிட ருசியா இருக்கும் குடமுளகாய்க்கு மேல நாட்டு தக்காளி பொடியா கட் பண்ணது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இதல சேர்த்திருக்கேன் ஆஹா பார்க்கவே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குங்க சீஸ் வெங்காயம் குடமுளகாய் தக்காளி போட்டாச்சு அதுக்கு மேல ஒரு பிரெட் வெச்சு க்ளோஸ் பண்ணிரலாம் அதுக்கு முன்னால மறக்காம உப்பு 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கலாங்க ஒரு தவா வச்சிருக்கேன் அடுப்ப சிம்ல வெச்சுக்கலாம் இன்னைக்கு milk mist cheese slices தான் சேர்த்திருக்கேன் தவா வச்சு நெய் 1 ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் நெய் பிடிக்காதவங்க வெண்ணெய் சேர்த்துக்கலாம் பிரெட் இதல வெச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா மொறுமொறுன ஆகட்டும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போடும்போது பாத்து திருப்பி போடணும் ஏனா வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் மெதுவா திருப்பி போட்டா கொட்டாம இருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் பிரெட்க்கு மேலயே கொஞ்சம் நெய் 1 ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் நல்லா மொறுமொறுன ஆகட்டும் அடுப்பு சிம்லயே வெச்சு ஒரு 5 நிமிஷம் டோஸ்ட் ஆகட்டும் பிரெட் டோஸ்ட் ஆயிருச்சுங்க ஒரு பிளேட்க்கு மாத்திக்கலாம் குழந்தையே கூடியும் இந்த டிஷ் ஈஸியா செஞ்சிரலாம் வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃபாஸ்டா 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாங்க பிரெட் டோஸ்ட் பண்ணியாச்சு ஒரு கத்தியில இது மாதிரி கட் பண்ணி கொடுங்க குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க சாஸ் தொட்டும் சாப்பிடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ